ஜாதிவெறி பிடித்து ஆணவ கொலை செய்த உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவே உலுக்கின ஒண்ணு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பை அனைத்து கட்சி தலைவர்களுமே எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. அதற்கான தீர்ப்பு இன்றைக்கு காலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல வெளியானது. இதில் ஏற்கனவே குற்றவாளிகளாக கருதப்பட்ட 6 பேருக்கு திருப்பூர் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சது. ஆனா அந்த மரண தண்டனைய ஆயுள் தண்டனையை குறைச்சது மட்டும் இல்லாம அதுல முக்கிய குற்றவாளியான கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமியை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுவேன் அப்படின்னு கௌசல்யா நேற்று தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா மக்கள் அனைவருமே இந்த தீர்ப்பை வரவேற்றது மட்டும் இல்லாம கௌசல்யாவை கழுவி கழுவி ஊக்கி இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதா இன்றைக்கான பதிவுல பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்தவர் தான் கௌசல்யா. இவங்க கல்லூரியில படிக்கும் போதே சக நண்பரான சங்கரன் என்பவரை காதலிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் கௌசல்யாவுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்திருக்கு. ஜாதி காரணம் சொல்லி அவங்க இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால கௌசல்யா வீட்டை விட்டு வெளியேறி 2015வது வருஷம் சங்கரை ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே திருமணம் பண்ணிட்டாங்க. இதனால கோபமான கௌசல்யனுடைய அப்பா இவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை பக்கத்திலேயே வீடு ஒண்ணு வாடகைக்கு எடுத்து இருவருமே தங்கி கல்லூரி படிப்பும் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல 2016வது வருஷம் மார்ச் 11ஆம் தேதி உடுமலை பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே சங்கரும் கௌசல்யாவும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது மர்மமான 3 நபர்களால சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சங்கர். கௌசல்யாவுக்கு தலையில பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த ஆணவ கொலை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதுமே குரல் எழுப்பப்பட்டது. ஜாதிக்கு எதிரான ஆணவ கொலைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படணும்னு தமிழ்நாடே கைகோர்த்தாங்க. இதற்கான வழக்கு திருப்பூர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்து கௌசல்யனுடைய தந்தை உட்பட 6 பேருக்கு மரண தண்டனையும் 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதுமே வரவேற்றது மட்டும் இல்லாம பட்டாசுல வெடிச்சும் கொண்டாடினாங்க. அதற்கப்புறம் கௌசல்யாவின் தந்தையான சின்னசாமி பெயர்ல இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்குல இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில இன்று காலையில தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுல ஏற்கனவே 6 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதுல 5 பேருக்கு தண்டனை குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாகவும் கௌசலனுடைய தந்தையான சின்னசாமிய வழக்கில இருந்து முற்றிலுமாக விடுதலை செஞ்சிருக்காங்க. 3 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட தண்டனைய முற்றிலுமாக ரத்து செய்ததோட கௌசல்யாவின் தாயான அன்னலட்சுமியும் இந்த வழக்கில இருந்து முற்றிலுமாக விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து கௌசல்யா மேல்முறையீடு பண்ண போவதாக தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமான பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவர் கொடுத்த பேட்டியின் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டை படிச்சு பார்க்கும் போது தான் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு கௌசல்யா மேல கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. இதற்கு காரணம் என்னன்னா, 2015வது வருஷம் சங்கர் கௌசல்யா திருமணம் நடந்திருக்கு. 2016வது வருஷம் மார்ச் மாதம் சங்கர் நடு ரோட்டிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. அதற்கப்புறம் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த கௌசல்யா 2018வது வருஷம் டிசம்பர் 9ஆம் தேதி சக்தி அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் முடிச்சாங்க. அந்த சக்திங்கிறவரு நிமிர்வு கலை இலக்கிய குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வராரு. இவர் மேல ஏற்கனவே பாலியல் ரீதியான பல குற்றச்சாட்டுகளும் கற்பழிப்பு வழக்குகளும் இருக்கிறதாக சில கட்சிகளின் முக்கிய தலைவர்களை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. சுட்டி காட்டினது மட்டும் இல்லாம இவரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட கௌசல்யா சக்தியை காதலிச்சு திருமணம் முடிச்சிருக்காங்க. இவங்க எடுத்த இந்த முடிவு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இதனால மக்கள் மத்தியில கௌசல்யா மேல இருந்த மதிப்பு நாளடைவிலேயே குறைய ஆரம்பிச்சிருக்கு. திருமணத்திற்கு பிறகு ஜாதிய மறுப்பு ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசுவதை முற்றிலுமாக கௌசல்யா நிறுத்திட்டாங்க. கணவன் மனைவி மகிழ்ச்சியை வாழணும், நானும் ஒரு சாதாரண பெண்ணு தான் அப்படிங்கிற கோணத்துல பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கும் போது தன்னை பெற்று 20 வருஷமா வளர்த்த தந்தைக்கும் தாய்க்கும் சிறு அளவுல கூட மரியாதை கொடுக்காம பேசினது மேலும் மக்களை கோபப்பட வச்சிருக்கு. கௌசல்யாவுடைய காதல் உண்மையான காதலா இருந்தா சங்கர் இறந்ததுக்கு அப்புறம் எந்த திருமணமே பண்ணாம இந்த வழக்குல வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனா சங்கர் நடு ரோட்லயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டு ஒரே வருடத்திலேயே வேறொருவரை காதலிச்சு திருமணம் பண்றாங்க அப்படின்னா சங்கர் மேல இவங்க வச்சிருந்தது காதலே கிடையாது. இதனாலதான் மக்கள் கௌசல்யாவை பார்த்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. கௌசல்யாவை பார்த்து இனிமேல் நீ ஜாதி மறுப்பு பற்றியோ ஆணவ கொலை பற்றியோ நீ எங்கேயுமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சிலருடைய குரலும் ஓங்கி ஒழிக்குது. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.